தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகல்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் அஞ்சலை. இவரது கணவர் ஐயாசாமி கடந்த ஆண்டு உடல்நலக் குறைவால் காலமானார். இதற்கிடையில் ஐயாசாமி அருகாமையில் உள்ள அரியலூர் இந்தியன் வங்கியில் வாழ்வாதாரத்திற்காக பணத்தை சேமித்து வைத்துள்ளார். இந்த நிலையில் அஞ்சலை தனது வாழ்வாதாரத்திற்கு தனது கணவர் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை எடுப்பதற்கு வங்கிக்கு சென்றுள்ளார். அப்போது வங்கி ஊழியர்கள் கேட்ட அனைத்து சான்றிதழ்களும் அஞ்சலை முறைப்படி பெற்று வங்கியில் ஒப்படைத்தார். ஆனால் இதுவரை ஒரு வருட காலமாக நாள்தோறும் வங்கிக்கு நடந்து சென்று ஏமாற்றத்துடன் திரும்பி வருகிறார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர், ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஞ்சலை கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்த குயின்சோலை பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்வமூர்த்தி. இவரது மகன் பிரவீன் திருப்பூரில் உள்ள உறவினரின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அங்குள்ள கிணற்றில் மீன் பிடிப்பதற்காக நண்பர்களுடன் சென்ற பிரவீன் எதிர்பாராத விதமாக கால் தவறி கிணற்றுக்குள் விழுந்துள்ளார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு மீட்புப் படையினர் ராட்சத மின் மோட்டார் மூலம் கிணற்றுக்குள் இருந்த நீரை வெளியேற்றி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு சுமார் 36 மணி நேரம் கழித்து பிரவீனை சடலமாக மீட்டனர். மதுரையில் கைதிகள் நடத்தும் பெட்ரோல் விற்பனை நிலையத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 41 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த வகையில் 41 தண்டனை சிறைவாசிகளுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சார்பில் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் மதுரை சரக சிறைத்துறை துணைத் தலைவர் பழனி மற்றும் மதுரை மத்திய சிறை கண்காணிப்பாளர் பரசுராமன் மற்றும் நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறைவாசிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தனர். இந்த திட்டத்தின் மூலம் சிறைவாசிகளுக்கு தொழில் பயிற்சியும் வருமானமும் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று கருதப்படுகிறது. சென்னையைச் சேர்ந்த தனுஷ் மற்றும் இவரது நண்பர் சந்துரு ஆகிய இருவரும் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் உள்ள பூண்டி பகுதிக்கு கடந்த 1ஆம் தேதி சுற்றுலா சென்றுள்ளனர். அங்குள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த இவர்கள் இருவரும் கடந்த 6ஆம் தேதி இந்த பகுதியில் உள்ள ஏரியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்ற தனுஷ் ஏரியில் மூழ்கியுள்ளார். இது பற்றி சந்துரு கொடுத்த தகவலின் அடிப்படையில் கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 3 தினங்களுக்கு பின்பு கொடைக்கானல் தீயணைப்புத் துறையினர் தனுஷின் உடலை மீட்டனர். மேலும் இதுபற்றி கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று மாலை முதல் பற்றி எரிய துவங்கிய காட்டுத்தீ வேகமாக பரவி வருகின்றது. இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் உள்ள தேக்கு, மூங்கில், கருங்காலி உள்ளிட்ட ஏராளமான மூலிகை மரங்கள் எரிந்து நாசமாகி வருகின்றன. இங்கு நூற்றுக்கணக்கில் வாழ்ந்து வரும் வன விலங்குகள் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வேகமாக பரவி வரும் இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் மேகமலை வனச்சரகர் அஜய் தலைமையிலான வனத்துறையினர், 10 மேற்பட்டோர் கொண்ட குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீழம்பாக்கம் ஊராட்சி அரசினர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் ஏற்பாட்டில் திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ்ஆர்எல் இதயவர்மன் பிறந்த நாளில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எஸ்ஆர்எல் இதயவர்மன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அப்போது மாணவிகள் கவிதையுடன் வாழ்த்துரை வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பெண்ணாடம் காவல் நிலையம் முன்பு பாதுகாப்பிற்காக போலீசார் இருபுறமும் பேரிகார்டு வைத்துள்ளனர். இந்நிலையில் கடலூரிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிரே வரும் வாகனங்கள் செல்வதற்காக நின்றது. மீண்டும் ஓட்டுநர் பேருந்தை இயக்கிய போது பேருந்து இயங்கவில்லை. இதனால் விருதாச்சலம் திட்டக்குடி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் பயணிகள் உதவியோடு பேருந்தை முன்னும் பின்னுமாக தள்ளி பேருந்தை இயக்கினர். இதனால் காவல் நிலையம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்கள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்தது. இந்நிலையில் நகர்பகுதிகளான நாயுடுபுரம், ஏரிச்சாலை, அண்ணா சாலை, செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேகமூட்டம் நிலவி வந்த சூழலில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக பிரதான சாலையில் முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீரென வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமமடைந்தனர். கடந்த 4ஆம் தேதி தமிழக முதன்மை செயலாளர் அமுதா காவல்துறையின் உயரதிகாரிகள் 27 பேர் இடமாற்றம் குறித்து அறிவிப்பு வெளியிட்டார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை துணை தலைவராக பணிபுரிந்து வந்த பகலவன் திருச்சிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்திற்கு மதுரையில் டிஐஜியாக பணிபுரிந்து வந்த ஆர் பொன்னி IPS இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் உள்ள காவல்துறை துணை தலைவர் அலுவலகத்தில் பதவியேற்க வந்த அவரை காஞ்சிபுரம் SP சுதாகர், செங்கல்பட்டு SP சாய் பிரணீத் பூங்குட்டு கொடுத்து வரவேற்றனர். அதன்பின் காவல்துறையின் மரியாதையை ஏற்று தனது அலுவலகத்தில் காஞ்சிபுரம் சரக DIG பொறுப்பேற்றுக் கொண்டார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் எழுச்சி மாநாடு குறித்து முன்னாள் அமைச்சர் PV ரமணா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் PV ரமணா, அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை தொடர்ந்து திமுக முக்கிய நிர்வாகிகள் சிலர் சிக்குவார்கள் என்று தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ம குன்னத்தூர் கிராமத்தில் 2 வருடங்களுக்கு முன்பு மறைந்த புகைப்பட கலைஞர் பழனிவேலுக்கு 2ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் மேடை அலங்கரிக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த பழனிவேலின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் நினைவு நாளில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு 50 கிலோ தக்காளி, 100க்கும் மேற்பட்ட தென்னங்கன்றுகள் வழங்கி அனுசரித்தனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் இடையிலான சாலையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. கல்லூரிக்கு செல்லும் நேரத்திலும் கல்லூரி முடிந்து வீடு திரும்பும் நேரத்திலும் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் வழித்தடத்தில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் மாணவர்கள் படிக்கட்டில் நின்று ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். எனவே இந்த வழித்தடத்தில் கல்லூரி நேரத்தில் கூடுதலாக அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி நுழைவாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சார்பில் கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் மற்றும் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு ஊர்வலம் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சமூக பணியாளர் பார்த்திபன் கலந்து கொண்டு 18 வயதிற்கு கீழ் உள்ள ஆண் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை எடுத்துரைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான பாபநாசம், திருப்பாலைத்துறை, பண்டாரவாடை, ராஜகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை உருவானது. இதனால் பொதுமக்கள் வெயில் தாக்கத்திலிருந்து சற்று நிம்மதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கூத்தாடி முத்து பெரியநாயகி கோவில் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு பெங்களூர் சாலையில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடுகள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 25 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. தொடர்ந்து வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் உரக்கப் பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது.
விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் காளைகள் ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டு சீறி பாய்ந்து சென்றதை பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். புதுக்கோட்டையில் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அஞ்சல் துறை சார்பில் தேசிய கொடி விற்பனை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தபால் நிலையங்களில் தேசிய கொடி விற்பனையை ஊக்குவிக்கும் விதமாகவும் பொதுமக்களிடையே தேசப்பற்றை வளர்க்கும் விதமாகவும் புதுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் சார்பில் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் முருகேசன் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட அஞ்சல் துறையினர் கலந்து கொண்டனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.